So hi guys, welcome to our channel. இங்க நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா காலிஃப்ளவர் பொங்கல் எப்படி செய்யறதா பார்க்க போறோம். சோ இந்த பொங்கலோட ஐடியா என்னன்னா வந்து நிறைய பேர் வந்து பாலியோ டயட் கீட்டோ டயட் இருப்பேன்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து நோ கார்ப் ஆர் லோ கார்ப் அந்த மாதிரி ஒரு டிஷ் கொண்டு வரணுன்றதுக்காக காலிஃப்ளவர் வச்சு நம்ம வெண் பொங்கல் செய்ய போறோம். டேஸ்ட் அப்படியே வந்து வெண்பொங்கல் மாதிரியே தான் இருக்கும். சோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இப்போ காலிஃப்ளவர் பொங்கலுக்கு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். காலிஃப்ளவர், சீரகம், மிளகு, நெய், கருவேப்பிலை, இடித்த இஞ்சி, பெருங்காயத்தூள், முந்திரி, அப்புறமா உப்பு வந்து தேவையான அளவுக்கு எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் வந்து பொடி பொடியாக வந்து காம்பு இல்லாமல் பூவை மட்டும் நறுக்கி வச்சுக்கோங்க. ஸோ நறுக்கி வச்சிருக்கிற காலிஃப்ளவர் வந்து இப்போ நம்ம சுடு தண்ணியில் போட போகிறோம். சுடு தண்ணியில் போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்துடலாம். அடுப்பில் வந்து குக்கர் வச்சுட்டு 1 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அது கூட வந்து 1 டேபிள்ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. ஸோ அந்த நெய் வந்து காயட்டும். ஸோ காஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு மிளகும் சீரகமும் அதில் போட்டுடலாம். நான் போட்டு நல்லா வறுத்துருங்க. அது கூட இடிச்சு இஞ்சி சேர்த்துக்கிட்டு வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் அதில் அப்படியே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்புறம் அதில் முந்திரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம வெட்டி வச்சிருக்கிற காலிஃப்ளவர் வந்து உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த காலிஃப்ளவர் முங்குற அளவுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கிண்டி விட்டுட்டு தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஸோ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தண்ணி கொதிச்சிருச்சு. தண்ணி கொதிச்சோடனே வந்து நம்ம குக்கர் மூடி முடிச்சுட்டு மேலே வெயிட் போட்டு வச்சிட்டேன்.
வந்து 3 விசில்லேருந்து 5 விசில் வரைக்கும் நல்லா விட்டு வேகட்டும். ஆவி அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம குக்கரை திறந்து ஒரு மேஷர் எடுத்து நல்லா மேஷ் பண்ணி விட்டுருணும். நீங்கள் மேஷ் பண்ணி விட்டோன்னே அது வந்து பொங்கல் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஸோ பாக்கி தண்ணியை வந்து அப்படியே வற்ற விட்டுடலாம். ஸோ தண்ணியெலாம் வற்றினதுக்கப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்து அதை வச்சு மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணோடனே நம்மளோட பொங்கல் ரெடி ஆயிடும். அதை அப்படியே ஒரு பவுலில் போட்டு சர்வ் பண்ணிடலாம். அரிசியே இல்லாத காலிஃப்ளவர் வெண்பொங்கல் ரெடி. ஸோ இதுதான் காலிஃப்ளவர் வெண்பொங்கலோட ரெசிபி. ஸோ இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் யாரெல்லாம் டயட்டில் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து லைக் பண்ணுங்கள். எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பார்த்துட்டு அந்த டிஷ் எப்படி வந்துச்சுன்றதையும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை வந்து அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் அமுக்கிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடிக்கடி வந்து வரும், நோட்டிஃபிகேஷன்லையும் காட்டும். ஸோ இந்த செக்மெண்ட் இல்லாமல் நாங்கள் நிறைய வ்ளாக்ஸ் போட்டிருப்போம், அதையும் நான் வந்து பின்னாடி ஆட் பண்ணுறேன் சேனல்லையும். அந்த சேனல்லையும் வந்து போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ், பாய்.